மகிழ்வான வாழ்க்கை May 4, 2023. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்குங்கள். வாழ்க்கையை ஒரு இன்ட்ரெஸ்டாக வாழ்ந்தால் தான் அதில் ஒரு பயனும் இருக்கின்றது, மகிழ்ச்சியும் இருக்கின்றது. இதுக்காக இன்றைக்கி நாம் ஒரு சூத்திரம் அதுக்கு பார்க்க போகின்றோம். 3 C's, 3 C's பற்றி நாம் பார்க்க போகின்றோம். முதல் சி என்பது சான்சஸ், வாய்ப்புகள். 2வது C என்பது சேஞ்சஸ், மாற்றங்கள். 3வது C என்பது சேலஞ்சஸ். ஆக நமக்கு சான்ஸு, சேஞ்சு, சேலஞ்ச், இந்த மூன்றை நாம் தவிர்க்க முடியாது. ஆகவே இதை ஒரே சென்டென்ஸில் நாம் சொல்லணும்னா, வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி மாற்றங்களை நாம் கொண்டு வந்து சவால்களை சமாளிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையானது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வாழ்கிறதுல ஒரு அர்த்தமும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்வோம், அல்லது இறை சக்தியை எடுத்துக்கொள்வோம். நம்மளுடைய நற்கர்மங்களுடைய பயன்களாகட்டும், எல்லாமே நம்ம ரசனையோடு வாழ்வதற்காகத்தான் உள்ளன. ஏன்னா வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. என்ன பண்ணுறது, பிறந்துட்டோம், வாழ்ந்தே ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு தர்ம சங்கடத்துலேயும் நம்ம வாழக்கூடாது. ஆக நாம் மகிழ்ச்சியாக வாழணும், ரசனையோடு வாழணும் அப்படின்னா பல ஆன்மீக ரகசியங்களை நாம் புரிந்து உணர வேண்டியது அவசியமாகுது. இதில் தன்னை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், மேலும் இந்த படைப்பினுடைய ரகசியம், முக்கியமாக 4வதாக இந்த கர்மத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக முதல்ல நான் சான்சஸ் எனக்கு என்னென்ன கிடைத்திருக்கு என்பதை பார்க்க வேண்டும். இதில் இறைவனுடைய ஒரு அதிசயமான படைப்பு என்னென்னா, நேரத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். சொல்லுவாங்க, ஒரு கதவு மூடுனா 1000 கதவுகள் திறக்கின்றன என்று. ஆனால் நம்ம மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா, தனக்கு இளம் வயதில் அல்லது சிறு பிள்ளை பருவத்தில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டன அதையே சொல்லி கொண்டு இருப்பார்கள். அதுக்கு பதிலாக வாய்ப்புகளை எதை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை நாம் ஆராய வேண்டும். யார் ஒருவருக்கு வாய்ப்புகளை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்கு வருகின்றதோ அவர்கள்தான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் நிலையானது. அதனால் 2வது C, சேஞ்சு, எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஏன், நாமளும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றோம். நான் வளர்ச்சியை மட்டும் கூறலை, ஃபிசிக்கலாக, மென்டலாக கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெச்சூரிட்டி கூட மாறிக்கொண்டே தான் இருக்கின்றன. நம்மளுடைய கண்ணோட்டமும் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஏன், நம்மளுடைய பர்செப்ஷன் கூட மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. எப்போ ஒரு விஷயத்தை பற்றிய ஞானம் நமக்கு இல்லையோ, அப்போ அதை நாம் பர்சியூ பண்ணுவதற்கும், அந்த ஞானத்தை பெற்ற பிறகு நாம் பர்சியூ பண்ணுறதுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றன. அதனால தான் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப இந்த மாற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் துன்பத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், கவலையில் இருக்கின்றோம், துக்கத்தில் இருக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்முடைய தேக உணர்வு தான், தேக அபிமானம்தான். ஆக அதிலேருந்து நாம் வெளிப்பெற வேண்டுமென்றால் மாற்றம், ஷிஃப்ட் வேணும். அந்த ஷிஃப்ட்டு எப்படி, எல்லைக்கு உட்பட்ட திங்கிங்லேருந்து நம்ம வளர்ச்சி அடைகின்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரணும். நம்மளுடைய மைண்ட் செட்டில் குரோத் மைண்ட் செட்டை கொண்டு வர வேண்டும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் கூட இருக்கின்றது. அப்படியே இல்லாமல் நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆக நேரத்திற்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்வது என்றால், நம்மளுடைய இயல்பில் மட்டுமில்லை, நம்மளுடைய முயற்சியில் கூட, இந்த முயற்சியினுடைய வேகம் கூட நேரத்திற்கு ஏற்க இருக்க வேண்டுமல்லவா. ஒரு வாரம் கழித்து நான் ஒரு இடத்துக்கு போகலன்னா நடந்து கூட போகலாம். ஒரு நாளில் போகணுன்னா நான் மோட்டர் சைக்கிள், காரில் கூட போகலாம். ஒரு மணி நேரத்தில் போகணும்,
அப்படின்னா நான் ஃப்ளைட்டை தான் பிடிக்க வேண்டியிருக்கும். ஆக மோடை சூஸ் பண்ணுறது நேரத்திற்கேற்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன நேரம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா உலக மாற்றத்திற்கான நேரம், அதாவது கலியுகத்திலிருந்து சத்தியுகம் செல்வது, அதாவது தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமான நிலைக்கு போகணும். அப்படி போகணுன்னா நான் யாரை மாற்ற முடியும், நான் எப்படி மாற்ற முடியும், நான் எவ்வளோ பேரை மாற்ற முடியும், கவலையே இல்லை, தன்னை மாற்றிக்கொண்டாலே போதுமானது. ஏன்னா சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றத்திற்கான வித்திடப்படுகின்றது. ஏன்னா இது என்னுடைய கண்ட்ரோல்லே இருக்குது, நான் செய்கிறது ஈஸி இல்லையா. ஆனால் எது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லையோ அதை மாற்றுவதற்கான முயற்சியில் தான் நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறோம், நம்மளுடைய எனர்ஜியும் வீணடிக்கிறோம். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோன்னா மனம் தளர்ந்து விடுகின்றோம், களைப்பு அடைந்து விடுகின்றோம். நம்ம எப்பொழுதுமே ஒரு முன்னேற்றம் மற்றும் ஆர்வம் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது தான். எதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியவில்லையோ மாற்ற முடியாதோ அவைகளை மாற்றுவதற்கான முயற்சியில் நம்ம நம்மளுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுறோம், நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். ஏன், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் கூட ரிசோர்ஸஸை கூட நாம் என்ன பண்ணுறோம், வேஸ்ட்டு செய்து விடுகின்றோம். வேஸ்ட்டை பெஸ்ட்டாக்குக்கிறான நேரம் இது, அதை விட்டு பெஸ்ட்டை வேஸ்டாக்குற நேரம் கிடையாது. மூன்றாவது சி சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா சவால்கள் இல்லாமல் எந்த சாதனையுமே நீங்கள் படைக்க முடியாது. எப்போ நான் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைத்து விடுகின்றேனோ அப்பொழுதே நான் சவால்களை ஏற்றுக்கொண்டவனாக ஆகி விடுகின்றேன். ஏன்னா நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய முயற்சி, அதாவது விடாமுயற்சி, நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய குரோத் மைண்ட் செட், இது எல்லாம் தான் சவால்களை எதிர்நோக்க நமக்கு சாதகமாக அமைகின்றன. ஏன்னா நமக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல்களை வெளிக்கொணர்வது கூட இந்த சவால்கள் தான். எப்படி பாருங்கள், என்னால் அவ்வளோ வேகமாகலாம் ஓட முடியாது, என்னுடைய இயலாமை அது. ஆனாலும் கூட திடீர்னு ஒரு சிங்கம் முன்னாடி வந்துட்டுன்னா தலை தெறிக்க ஓடுறோம், தன்னைத்தான் காப்பாற்றி கொள்வதற்காக. அதே மாதிரி தான் நாம் சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்ம உள்ளக்கு இருந்த ஆற்றல்கள் வெளிவருது. நமக்கே சில நேரம் ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் கூட இது முடியுமா, எப்படி இது முடிஞ்சது, எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது, நான் என்ன இவ்வளவு சக்திசாலியாக நினைச்சதே கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையானது, அந்த ஒரு சவாலானது என் உள்ளே உறங்கி கொண்டிருந்த அந்த ஆற்றலை விழிப்புறச் செய்து விடுகின்றது. அதனால்தான் ஆன்மீக வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே ஒரு வார்த்தையை தான் நினைவில் வைக்க சொல்லுவாங்க, அது என்னென்னா அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்னாலே ஒரு டென்ஷனுடைய அட்டென்ஷன் கிடையாது, ஒரு அவேர்னஸில் இருப்பது, விழிப்புணர்வில் இருக்கிறது, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இது நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றது, இட் இஸ் அவர் சாய்ஸ், நம்மளுடைய சாய்ஸாக தானே அது இருக்கின்றது. அதனால் வாய்ப்புகளை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும், அவைகளை நாம் பயன்படுத்தணும். அப்போ அதற்காக சில மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும். அது நம்மளை எண்ணங்களில் இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம், தொடர்பில் இருக்கலாம், அல்லது சம்பந்தங்களில் இருக்கலாம். எது ஒன்றானாலும் சரி, அதில் நம்ம நேரத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வரும்போது அந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, சவால்களை நம்மளை சுலபமாக சமாளிக்க முடிகின்றது. ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் ஃபார்முலா என்ன, 3 C's. 3 C's, ஃபஸ்ட்டு சி வந்து சான்சஸ், வாய்ப்புகள். 2 C வந்து சேலஞ்சஸ். 3 சேஞ்சஸ். இந்த 3 நாம் நடைமுறைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது. நல்லது.